zaman. அம்மா, தூக்கமே வரலம்மா. சாதம் போடுமா. அப்பா பாலு, கொஞ்ச நேரம் தூங்கப்பா. காலம்பர சாதம் போடுறேன். தெரியுமா இல்லையா? ஓ, தெரியுமே. எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எங்க இந்த பாட்டு பாடுங்க. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. வேண்டியதெல்லாம் ஒரு பிடி சோறு வெறும் சோறாயினும் போதும். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. உச்சி வெயிலில் பிச்சை எடுக்கும் பச்சை குழந்தைகள் பாரோ. ஒரு பிடி சாதம், ஒரு பிடி அரிசி, ஒரு முழக்கந்தையை தாரோ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கே சோறு கிடைத்தால் போதும். பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கே சோறு கிடைத்தால் போதும். அம்மா எம்மை பாரும் பிள்ளை குட்டியை பெற்ற தாய்களே, பிச்சை போட்டு பசி சேரா உங்கள் பிள்ளைகளா என்னை பாரா. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஞானி என்ன, அரசன் என்ன, யாருமே விளக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். வானவில் வர்ண ஜாலம் போலவே விதிலீலையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்ப துன்பம் மாறி மாறி இன்ப
இன்ப துன்பம் மாறி மாறி இரவு பகல் போல் வருகுமே, இரவு பகல் போல் வருகுமே. எழுதி வைத்த எழுத்தை மாற்ற ஈசனாலும் ஆகுமோ, அழுத கண்ணீர் கொண்டு விதியை அழித்தெழுத போகுமோ. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே, ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்னைக்கு நீங்க ஒரு அரை மூட்டை நெல்லு குத்தி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு. 7 வருஷமா இங்க உட்கார்ந்து சாப்பிட, இது ஒவ்வொரு நினைச்ச அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கேன், தினமும் இந்த சண்டை என்னால பொறுக்க முடியலையே. சோம்பேறி, இது என் வீடு என் வாசல் என்னதிகாரம் என்ன நினைச்சேன். உன் புருஷன் இருக்கிறவர்களையும் தான் ஓ வீடு ஓ வாசம் எல்லாம், இனிமே உன் அதிகாரம் செல்லாது. இப்ப என் புருஷன் வீடு இனிமே என்ன அதிகாரம் தான். சமச்சு சமச்சு அத்தை அத்தை, நீங்களாவது கொஞ்சம் பேசாம இருக்கீங்களே. போறாங்க, உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்ல முடியல, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா வாய மூட சொல்லுங்க. என்ன சாபம் தேடி உனக்கு? மருமக நீ வாய மூடாம மாமியார் நான் வாய மூடணுமா? அவசரப்படாதீங்க, உங்க திமுற அடக்குறேன். வாய அடக்கி பேசு. திமுறுக்கு மேல நீ நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னா என்னடி பண்ணுவ? என்ன பண்றப்பா? நீ என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ற மாதிரி நிறுத்து. நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீ நிறுத்து. நிறுத்து. போற நிறுத்து. நிறுத்துங்களே நிறுத்துங்களே, நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்கங்கிற பக்கம் கூட இல்லையே. நாளைக்கு கோயம்புத்தூர் போயாகணும், எங்களுக்கு சீட்டெல்லாம் ரிசர்வ் செய்துட்டு நீ இன்னைக்கே புறப்பட்டு போயிடும். எஸ் சார்.
அம்மா. நான் தண்ணி கொண்டு வர போறேன், நீங்க போற போது கதவை மூடிக்கிட்டு போங்க. ஆகட்டும்மா. என்ன வா போகலாம், நான் வரல. நேரமாச்சு, சீக்கிரம் வா. நான் வரலே வரல. ஏன்? இனிமே இவர் பிச்சைக்கு வரமாட்டாரு. ஓ, அப்படின்னா மகாராஜா பிச்சைக்கு வராம பின்ன என்னதான் செய்ய போறாரா? இந்த மகாராஜா வேலை பார்க்க போறாரு. இதோ தயார் செய்யறதும் அதுக்குதான். இனிமே என்னடா நமக்கு? அண்ணா சம்பாதிக்க போற, தங்கச்சி சாப்பிட போற. உட்கார் அவங்க உட்கார். இனிமே நம்ம கூட பிச்சைக்கு போக வேண்டியது இல்லை. வாண்ணா போகலாம். நீ போகலையா பாலு? இன்னிலிருந்து நான் பிச்சை எடுக்க போறதில்லம்மா. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? கால மாதிரி இருக்க, வேலை செய்யறதுக்கு தான் கேக்குறாங்க. நான் ஏதாவது வேலை செய்ய போறேன். நல்லா இருக்கு. என்ன வேலை செய்ய போற? எங்க எங்க போனா என்ன? ஆம்பளைங்க தைரியமா இருக்கணும், வேலை செய்து சம்பாதிக்கணும்னு நீ சொன்னியம்மா. அந்த வார்த்தையை நான் மறக்கலையம்மா. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. எங்கேயாவது வேலை இருக்கான்னு பாருங்க. கேட்கறதுக்குள்ள யாரும் கொடுக்க மாட்டாங்க. லட்சம் சாப்பு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி, பிடிவாதமா கேளு. விடாத கேட்டாதான் வேலை கிடைக்கும். ஆகட்டும்மா. சார், தயவு செய்து ஏதாவது வேலை கொடுங்க சார். சார், உங்களைத்தான் சார் சொல்றதை காதலையே போட்டுக்காது. என்னமோ செய்துட்டு இருக்கீங்களே. அரே வேதவா, வேண்டுகோ உசுனாவ மாட்டா. போற போற. ஏன் அவ்வளவு கோபம்? உங்களை அடிச்சேனா பிடிச்சேனா வேலை கொடுங்கன்னு கேட்டேன். லேதுரா லேது, நான் தான் செப்புடுத்தனே. ஏண்டா புத்தி லேது நீ? இப்போ போற போற போற. இது அவ்வளவுதான். சூம்பேர்னு பிடிச்சு போயிட்டு போயிட.